இயக்கமாக அது இருக்கின்றது என்று சொன்னால் தூய்மையான இயக்கமாக அது இருக்கின்ற காரணத்தினாலேதான் துணிவான இயக்கமாக இருக்கின்றது. தூய்மை இல்லாத இயக்கங்களாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் சமுதாய அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு துணிவோடு இல்லாமல் எங்கோ ஊலையிலே சேலைகளின் தலைப்பை பிடித்து கொண்டு அலைகின்ற ஒரு கேடுகட்ட ஒரு அவமானகரமான நிலை இந்த தமிழகத்தில் ஏற்பட்டது. இந்த தேர்தலிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. இந்த தமிழ்நாட்டிலே முஸ்லீம்களுக்காக எந்த ஆட்சி கொடுமை அளித்ததோ, எந்த ஆட்சி துரோகம் அளித்ததோ, எந்த ஆட்சி இந்த முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்று நினைத்ததோ அப்படிப்பட்ட ஆட்சி கட்சிகளுக்கு எதிராக நீங்கள் வாக்களியுங்கள். அப்படிப்பட்ட கட்சிகளிலே முஸ்லீம்களாக நின்று தேர்தலிலே போட்டியிட்டாலும் சரி அவர்களை எதிர்த்து வாக்களியுங்கள் என்று சொன்னது துடிவோடு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். அருமையான நண்பர்களே, இதிலே ஒரு நீதி புரிந்திருக்கிறது, ஒரு உண்மை புரிந்திருக்கிறது, ஒரு நியாயம் புரிந்திருக்கிறது. அது என்ன? இந்த தமிழகத்திலே சமுதாய நல்லிணக்கம் என்கின்ற ஒரு உணர்வு அதிலே புரிந்திருக்கிறது என்கின்ற உண்மையை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நம்முடைய முஸ்லீம்களுக்கு தீங்கிழைத்த கட்சியின் சார்பிலே ஒரு முஸ்லீம் போட்டியிடுகிறார். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக சார்பிலே ஒரு முஸ்லீம் போட்டியிடுகிறார் ஒரு தொகுதியிலே என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு சகோதரர் போட்டியிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதே இந்த சமுதாய நல்லிணக்கத்தை நீதியை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த சமுதாயத்திற்கு துரோகம் அளிக்கின்றவர்களை அடையாளம் காட்ட வேண்டும், மக்கள் மத்தியில் இருந்து எடுத்து எறிய வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு சொல்லிட்டு அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் தோற்கெடுக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னதிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நேர்மை இந்த தமிழகத்திலே எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த நேர்மைக்காக இன்றைக்கு மக்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திலே அடிதிரண்டு கொண்டிருக்கின்றார்கள். அருமையான நண்பர்களே, இந்த தமிழகத்திலே மாத்திரமல்ல இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு கும்பல் ஒரு கூட்டம் இந்த முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும், இந்த முஸ்லீம்களை வளரவிடக்கூடாது, இந்த முஸ்லீம்கள் நீதித்துறையிலே வருவதா, காவல்துறையிலே வருவதா, ஆட்சியிலே வருவதா என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இன்றைக்கு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சதிதான் இன்றைக்கு மதுரையிலே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதிலே துளியும் பொய் இல்லை என்பதனை ஆதாரபூர்வமாக விளக்குவதற்கு எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற தலைவர்களுடைய கருத்திலே விளங்கிக் கொள்ள முடியும் நீங்கள். அருமையான நண்பர்களே, இன்றைக்கு பாரதிய ஜனதா இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஆட்சி பீடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அது ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு சோதனையான கட்டம். தேர்தல் அறிக்கையிலே அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுவோம் என்று சொன்ன அந்த பாரதிய ஜனதா இன்றைக்கு அவருடைய ஆட்சியின் கொள்கை கண்ணாடியாக விளங்குகின்ற ஜனாதிபதியினுடைய உரையிலே அந்த அயோத்தி ராமர் கோயிலை காணோம் என்று சொன்னால் அதுதான் முஸ்லீம்களை ஏமாற்றுகின்ற இவருடைய அந்த ஆதிக்க சக்திக்கு அரணாக அப்படிப்பட்ட கருத்துக்களை தற்காலிகமாக தூக்கி எறிந்திருக்கிறார்களே அல்லாமல் உண்மையிலேயே அவர்கள் ராமர் கோயில் கட்ட மாட்டோம் அல்லது அதிலே முனைப்பு காட்ட மாட்டோம் என்று அவர்கள் உண்மையாகவே சொல்லவில்லை. உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மராட்டிய மாநிலத்திலே பாரதிய ஜனதாவும் சிவசேனாவும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அங்கே என்ன நடந்தது எண்ணி பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா என்று சொன்னால் அது தீண்டத்தகாத கட்சியா என்று நைப்பாசியோடு பேசுகின்ற அரசியல் தலைவர்கள் அவர்களை பின்பற்றி இருக்கின்ற அருமை சகோதரர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பாரதிய ஜனதாவும் சிவசேனாவும் மராட்டிய மாநிலத்திலே அவர்கள் ஆட்சி பீடத்திலே ஏறிய உடனேயே 60 ஆண்டு காலமாக இருந்து வந்த வக்பு வாரியத்தை கலைத்திருக்கிறார்கள், 60 ஆண்டு காலமாக இருந்து வந்த ஹஜ் கமிட்டியை கலைத்திருக்கிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலையிலே 20,000 பேர் குற்றவாளிகள் என்று சுட்டிக்காட்டிய கிருஷ்ணா கமிசரை கலைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களால் இந்த நாட்டிலே மதசார்பற்ற ஆட்சியை தரக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இவைகளை சொல்வதற்கு இந்திய துணைக்கண்டத்திலே தமிழகத்திலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கம் இருக்கிறது? வேறு எந்த இயக்கம் வருகிறது? நடைபெறுகின்ற பத்திரிகையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விளம்பரங்களை தேடி
ஆளுக்கு ஒரு நாளுக்கு ஒரு கட்சி, நாளுக்கு ஒரு ஆதரவு, நாளுக்கு ஒரு கூட்டணி என்று வைத்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அமைப்புகள் இப்படிப்பட்ட நிலைகளை இந்த நாட்டிலே கேட்கவில்லை, முஸ்லீம் சமுதாயத்திற்கு சொல்லவில்லை. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கேட்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியை தாங்க முடியாதவர்கள், அந்த முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் இன்றைக்கு இதனை கருவறுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கடந்த ஆட்சிகளை ஆரம்பிக்கப்பட்ட நிலைமைகள் இன்றைக்கும் தொடர்கிறது என்று சொன்னால், டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு கேள்வியை, ஒரு உண்மையை, ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்திலே சொல்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள். காவல்துறையில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் இன்னமும் அம்மையாதான் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு காரியங்கள் செய்வதைப் போல எங்களுக்கு ஐயப்பாடு வருகின்றது. ஆகவே காலம் இன்னும் நிரம்ப இருக்கிறது. இந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருப்பார்கள் என்று தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நம்புகிறது. ஆகவே இப்படிப்பட்ட கருத்துக்களை இன்னும் அதிகமாக உங்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்கிற ஆவல் இருந்தாலும், நேரம் காலத்தின் அருமை கருதி என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்து, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இடையிலே தலைவர்களுடைய பேச்சின் இடையிலே உள்ளூர் பிரச்சனைகள் சிலவற்றை உங்கள் மத்தியிலே